எஸ்கியூஸ் மீ சார், எஸ்கியூஸ் மீ. நேத்து என்ன விட்டுட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து சிஎம் வீட்டுல என்னதான் பேசுனீங்க? முதல்ல மரியாதையா கேளு. சரி, மரியாதையா சொல்லுங்க. பீட்டர், எஸ், எல்லா விஷயத்தையும் சிஎம் கிட்ட சொல்றதுக்காக போனோம். ஆனா சொல்ல வேண்டியது இல்ல, எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா? அப்புறம் என்ன சொன்னாரு? அப்படி அவர் பெருசா எதுவும் பேசல. கடைசியா பெருமாள் கிட்ட ஏதாவது க்ளூ கிளிப்பிங்ஸ் ஏதாவது கிடைச்சதான்னு கேட்டப்ப, பெருமாளுக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. இந்த சந்தேகங்கள்லாம் நாளைக்கு உண்மையானா கேக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு மட்டும் சிஎம் கிட்ட சொன்னாரு. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். அப்படி எல்லாம் ஆக சான்ஸ் இல்லையே. ரெண்டு டிஜிபியும் சேர்ந்து எனக்கு ஆப்பு வைக்கிறீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். மறந்துட்டேன், பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷ். ரொம்ப நன்றி. என்ன இப்படி குளிக்குது? வணக்கம் சார். லெமன் ஜூஸா? சாராயமா? இல்ல இல்ல, இது சின்ன சின்ன. அப்புறம் எதுக்கு லெமன்? அது என்னோட பழக்கம். நீங்க இதெல்லாம் குடிக்க மாட்டீங்களா? ஐயோ, இது வரைக்கும் குடிச்சது இல்லையா? ஒரே ஒரு வாட்டி முன்னாடி கொஞ்சம் கல் குடிச்சிருக்கேன். குடிக்கும்போது நல்லா இருந்தது. வயிற்று கிழக்கு ஜுரம் வந்துச்சா, அதோடு விட்டுட்டேன். இந்த குட்டிச்சாத்தனை முஸ்லீம் பாஷையில் ஜின்னுன்னு தான் சொல்லுவாங்க. நான் தர்காக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற பூசாரி நல்ல தாடி வச்சுக்கிட்டு ஃபா சுஃபா அப்படின்னு ஊதி ஓதுவார் ஜின்னை விரட்டுறதுக்காக. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு வேலை எதுவும் இல்லை. ஒய்ஃபு கார்பரேஷனில் இருக்காங்க, கிளாஸ் 4. கொஞ்சமாக வாடகை காசு கிடைக்கும். ஒரு பொண்ணு இருக்கா, டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கா. செலவு போக காசு மிச்சம் இருக்கும் சார். அப்புறம் வாழைப்பழத்தை பார்த்தா விடவே மாட்டேன், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஐயோ, பேசிக்கிட்டே இருந்ததுல வந்த விஷயத்த மறந்துட்டேன். தலைவர் விஷயத்த குடிச்சிட்டாரமே, இல்ல கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? சிஎம்மோட மனைவி தான் கிட்ட சொன்னாங்க. விஷம் பாதிக்க கூடாதுன்னு பூஜை பண்ண சொன்னாங்க. அது உண்மைதானா சார்? ஐயோ, அட கடவுளே, அந்த அப்பாவே யார் இப்படி பண்ணாங்க? அதுதான் விசாரிச்சுட்டு இருக்கேன். இது யாருக்குமே தெரியல. ஐயோ, நான் வாயே திறக்க மாட்டேன் சார். இதை குடிக்காதீங்க, நல்லது இல்ல. இதோ விட்டுட்டேன். இல்லைனாலும் நான் குடிக்கவே மாட்டேன், எனக்கு சண்டை இல்லை. அதனால கொஞ்சம் அவ்வளோதான். ஆஃபீஸ்லயா, வீட்டில் இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க என்னோட வீட்டுக்கு. தோ வரேன் சார். ஐயோ சார், நான் நாளைக்கு வரட்டுமா சார்? என்னை குளிக்கவே இல்லை. அதெல்லாம் விடுங்க, சீக்கிரமா அங்கே வாங்க. இல்லைன்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ அன்னைக்கு கேட்டே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போன அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கான்னு? சிலது ஞாபகத்தில் இருக்கு, மறக்கிறதுக்குள்ள சீக்கிரமா வா. கொஞ்சம் பக்கத்துல வந்து நெல்லு சார். நான் அங்கே நிற்கிறேன். எனக்கு காது கொஞ்சம் கம்மியா தான் கேட்கும், அதனால தான் சொல்றேன். இல்ல சார், நான் அங்கே நிற்கிறேன். என்ன திடீர்னு இவ்வளவு பவ்யமா இருக்க? ஒன்னும் இல்ல சார். என்ன ஏலக்காய் மனம் வீசுது? நானும் இதை மாதிரி ஏலக்காலாம் போட்டிருக்கேன். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு தள்ளி தள்ளி நின்றுருக்கேன். பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்காம இருக்க. குடிக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் எப்பயாச்சும் குடிக்கிறவங்கள நான் தப்பாக நினைக்கிறது இல்லை, அது அவங்க விருப்பம். ஆ, அன்னைக்கு ஆஃபீஸில் நடந்தது ஞாபகத்தில் இருக்கு. ஒரு ரேஷன் கடை செக்ரட்டரி தான் முதல்ல வந்தார் அவங்க கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக. அப்புறம் வந்தவங்க டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தாங்க. என்னை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அப்புறம்தான் அந்த ஃபாதர் வந்தார். அவர் இதுக்கு முன்னாடியே வந்திருக்காரு. அவர் நடத்துகிற அநாத ஆசிரமத்துக்கு என்னை இன்வைட் பண்ண வந்திருந்தார். வரேன்னு நானும் சொல்லிட்டேன். உங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்த வந்தேன். நான் நடத்துகிற அநாத ஆசிரமத்துக்கு நீங்கள் வரீங்கன்னு கிட்ட சொல்லியிருந்தீங்க. எடுத்துக்கோங்க, என்னோட சந்தோஷத்துக்காக. சாப்பிடுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் பாதாம் முந்திரி எல்லாம் எனக்கு கொடுத்தது ஞாபகத்தில் இருக்கு. கொஞ்சேரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார். விஜிலன்ஸில் இறந்து போன கிருஷ்ணமூர்த்தி சாரை தெரியுமா? தெரியும் சார். இப்போது நாட்டில் நிறைய மாஃபியாஸ் இருக்காங்கள்ல, அவங்கள பற்றி ரகசியமாக விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக நான் அவரை அப்பாயின்ட் பண்ணியிருந்தேன். அது முடிகிறதுக்குள்ளே அவர் இறந்துட்டார்.
ஆல்ரெடி முடிச்சிருந்த 4 ஃபைல்களை என்கிட்ட கொடுத்துருக்காரு சார். அது பத்தாது. அந்த விசாரணையை முடிச்சா தான் லீகலாக ஏதாவது பண்ண முடியும். அதனால் நீ அந்த பொறுப்பு எடுத்துக்க. கண்டிப்பாக சார். இது முடிகிற வரை எல்லாம் ரகசியமாக இருக்கணும் சார். இறந்து போன கிருஷ்ணமூர்த்திக்கும் எனக்கும் இப்போ உனக்கும் மட்டும்தான் இது தெரியும். அன்னைக்கு ஃபைலை கொடுக்கும்போது கிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார். சாதாரண வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, சில அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாஃபியா டீமோட சம்பந்தம் இருக்குன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அப்படி இருந்துச்சுன்னா அது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது தான் உன்னோட முக்கியமான பொறுப்பு. உனக்கு இப்போ இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட இருக்க ஃபைல் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தரேன். சரியா? இது பாசிபிலிட்டிஸ். பாய்சனை பாதாம்லயும் செக் பண்ணிருக்கலாம், அது போல முந்திரிலயும். பாய்சன் இன்ஜெக்டட். வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ்? வேணும்னா இத பாய்சன்ல டிப் பண்ணிருக்கலாம். நான் நெட்ல படிச்சேன், ஒரு பாலஸ்தீன் கெரில்லா கமாண்டரை இது மிடில் ஈஸ்ட் ஹோட்டல்ல வச்சு இஸ்ரேலோட சீக்ரெட் ஏஜென்சி மெசட் அதுல இருக்கிறவங்க ஃபுட்லயோ ஃபுட்ஸ்லயோ பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அட்டாக் வந்திருக்கு and he died instantly. ஹலோ சாமி சாருங்களா? ஆமா, நான் தான் பேசுறேன். நான் ஃபாதர் ஆபிரகாம் பேசுறேன். ஃபாதர், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? டேய் சொல்லுடா, இல்லனா நான் வந்து உன்னை பாப்பேன். கிரிமினல்? நீ கிரிமினல்டா? இல்லனா உன்னை எதுக்கிட்ட போலீஸ் விசாரிக்குது? சொல்லுடா. ஐயோ, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. நான் என்னோட நம்பர் தரேன். ஃபாதர் உங்களுக்கு கால் பண்ணா அந்த செகண்ட்ல அவருக்கு டவுட் வராம வேற ஒரு ஃபோன்ல இருந்து எனக்கு கால் பண்ணு. ஃபாதர் ஜோசப் ஆண்டனி. ஃபாதர் இதோ வந்துட்டு இருக்காரு. தேங்க் யூ. குட் மார்னிங் ஃபாதர். எஸ் குட் மார்னிங். ஹா ஃபாதர், என்னுடைய பேர் யாக்கோப். இங்கே தங்கியிருந்த ஃபாதர் ஆபிரகாமுடைய ரிலேட்டிவ், அதாவது சித்தி பையன். ஃபாதர் சாவி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, அவருடைய லக்கேஜை எடுத்துட்டு வர சொன்னாரு. எங்க ஃபாதர்? எங்க ஃபாதர்? இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? அது அவரு காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது செஸ்ட் பெயின் ஆயிடுச்சு, ஸோ அதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அப்போதான் என்கிட்ட சாவி கொடுத்து லக்கேஜை கொண்டு வர சொன்னாரு. ஃபாதர் நீங்க ரூமை காமிச்சிங்கன்னா ஐ வில் டேக் த லக்கேஜ். மூணு பேக் இருக்கிறதா அவர் அப்படிதான் சொன்னாரு. இல்ல, ஒரு பேக் இங்க காணும் ஃபாதர். ஃபாதர் சொன்ன நிறைய பொருட்கள் எல்லாம் இங்க மிஸ் ஆயிருக்கு ஃபாதர். எதுவுமே இல்ல. இந்த ரூமுக்கு வேற யாராவது வந்தாங்களா? ஃபாதர், 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 ஃபாதர். என்ன? ஃபாதர் ஆபிரகாம் ரூம்ல இருந்தோம், ஃபாதர் ஜான்சன் ரூம்ல இருந்தோம், ரூமை உடைச்ச எல்லா திங்ஸையும் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஃபாதர். பவுலோட பொண்டாட்டியும் காணாம. போலீஸ்க்கு கால் பண்ணீங்களா? ஃபாதர் ஜோசப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. நான் கிளம்புறேன். நீங்க போனா எப்படி? போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஃபாதர் அங்க சீரியஸா இருக்கும் போது என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? ஆமா, ஃபாதர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சொன்னீங்க? என்ன ஹாஸ்பிட்டல்னு கேட்டேன். ந
நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா தானே சொன்னேன் முட்டாள். அவன் கால் பண்ணும்போது டவுட் வராம கால் கட் பண்ணாம வேற ஒரு போன்ல இருந்து என் நம்பர் கால் பண்ண சொல்லி சொன்னேன். இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி சார், நான் ஏதோ ஒரு கோபத்துல. கோபம் கோபம் கட்ட நீ யாரியா? சிஎம்ஓட பையனா மருமகனா? எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணா? இதுல இருக்கு சார். எந்த நம்பர்? லாஸ்ட் நம்பர் சார். யோ சாமி, உண்மையை சொல்லு, நீ அவனோட ஒண்ணா சேர்ந்து வேலை பாக்குறீங்க? அப்படிலாம் சொல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கல்ல, அவன் கிடைக்கலன்னா நீ தான் முதல் குற்றவாளி. ஒன்ன